வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா 4,250 ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஒரு 75 வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக போச்சு. 75 ரேஞ்ச் போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலால் ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போக முடியல. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் 4-75 ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. 4-75 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா மட்டும் க்ரூட் ஆயிலால் அடுத்து ஃபர்தராக மேலே போக முடியும். ஸோ 4-75 பிரேக் ஆகலை அப்படின்னா க்ரூட் ஆயில் இன்றைக்கி ஈவினிங்கில் டவுன் ட்ரெண்டில் கீழே தான் வந்து வரும். இன்னமும் 4-50 ரேஞ்செலாம் கட் ஆச்சுன்னா மார்க்கெட் நல்லா இறங்கும். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்கன்னா 182.75-80 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு மொமெண்டம் ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு ஃபுல்லாக மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக மாறிடுச்சு. ஸோ அடுத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓவரால் லுக்கில் புல்லிஷில் இருந்தாலும் இன்னமும் வந்து 184 கட் ஆச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ அப்போதைக்கு பை பண்ணிங்கன்னா இன்னும் ஜிங்க் ஓவரால் லுக்கில் புல்லிஷில் வேறு இருக்கனால நல்லா அப்சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ 183 பிரேக் ஆகி கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக மாறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. 183 பிரேக் ஆச்சுன்னா அப்போதைக்கு செல் பண்ணிட்டு நீங்கள் டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. ரைசிங் பார்த்தீங்கன்னா 445 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ ஒரு சைட்வேஸில் நிற்கிது. ஸோ இப்போ இருக்க வியூ படி 445 ரேஞ்ச் அகைன் கட்டாச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லா வந்து ரைஸ் ஆகும். காப்பர் நியூவாக வந்து நியூ ட்ரெண்ட் வந்து எடுக்கும். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 442.50 காப்பர் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா அகைன் வந்துட்டு மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே வந்து இறங்கும். ஸோ அப்போதைக்கு செல் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டாலும் சரி, லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.